பெரியவர்களும் கல்லூரிகளை கற்றுக் பெரியவர்களும் ஆகம வேத புராணங்களை வாசித்த பெரியவர்களும் பெரியவர்களும் ஆண்டவர்களும் சான்றோர்களும் இந்த சபையிலே நிறைந்திருக்கக்கூடிய சபையிலே வந்தவர் யார் என்கின்ற விளக்கம் உனக்கு தெரியவில்லைங்க. எனக்கு தெரிந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிய வேண்டும். விளக்கமாக சொல்லுங்க. சொன்னா புரியும். சொல்லுகின்ற அப்படி என்றா
குளத்தை சார்ந்தவன். ஆண்டு வரக்கூடிய இரண்ய கசிபு உடைய தந்தை, இரண்ய கசிபு உடைய தந்தை தாயார் லீலாவதி. லீலாவதி, லீலாவதி அம்மா, லீலாவதி அம்மா உடைய தாயார். என்னோட பெயரோ பிரகலாதர். அப்படி இந்த பிரகலாதன் வருகிறேன் என்றா வந்தான் பிரகலாதன். இந்திராதி வடிவேந்தன் சிந்தை குளம் விளங்க அரவிந்த மணித்தார் போல் அப்படின்னா பொன்னுலகத்திற்கு அதிபராக விளங்கக்கூடியவர் இவையெல்லாம் வைத்து சுரர் 33 கோடி தேவர்கள், 48 சிசார்கள் இவை அனைத்தையும் வைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் இந்திராணி சமேதனாக விளங்கக்கூடிய சசிமனோகரன். அந்த சசிமனோகருடைய உள்ளத்தை குளிரும்படியாகவும் தேவர்களுக்கு நல்லது செய்யும்படியாகவும் தேவர்கள் மனமகிழ பிரகலாதன் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்படி வரேன் Thank you.
அண்டத்திலே வாழக்கூடிய தேவர்கள் மனமையிலே அமுதளித்தார் ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தி. அமிர்தம் தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் இருபுறமாக நின்று கடலை கடையக்கூடிய சமயத்திலே அமிர்தம் தோன்றியது. அந்த அமுதத்தை சாப்பிட்டால் இறப்பெண்கள் கிடையாது, தேவர்களாகி விடுவார்கள், அமரராகி விடுவார்கள். அதே அசுரலானவர்கள் இந்த திறப்பார் கடவுளை கடந்தது நாங்கள் தான், இது எங்களுக்கு தான் உரிமை என்று உங்களை நாடுதான் இல்லை தேவர்கள். அப்படி தேவர்கள் இடத்திலே போருக்கு நின்றார்கள் அசுரரானவர். அசுரரானவர் போருக்கு அந்த அசுரரை எப்படி இதை தந்திரமாக செய்வது என்று ஸ்ரீமதி நமோ நாராயணமூர்த்தி ஆனவர் பெண்ணாக ஜெகன்மோகனியாக அவதாரம் எடுத்தார். பெண்ணாக ஜெகன்மோகனியாக அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்து தேவரை மனம் குளிர செய்தார். அனைவருக்கும் பண்டவர் அளித்திட்டு அந்த அரியன் நாமத்தை பாடி நான் வருகிறேன் என்றால் எப்படி வருகிறேன் மறுவாக்கு சொல்லலாம் போகலாம் ஆகட்டும்.